ஐந்து கொள்கை முழக்கங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சாதி ஒழிப்பு. உலகத்திலேயே எந்த ஒரு அமைப்பும் டிக்ளேர் செய்யாத ஒரு கொள்கை அது. திராவிட இயக்கங்களும் வந்து சமூக நீதியை பேசுவாங்க, ஆனா சாதி ஒழிப்புங்கிறது வந்து கொள்கை முழக்கங்களை சேர்த்தது கிடையாது. தெலுங்கு தேசியம் இருக்கு, கன்னட தேசியம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்குன்னா மலையாள தேசியம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மொழியும் அந்த மொழியை பேசக்கூடிய இனமும் அவர்களுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் சாத்தியமடைந்தது ஆகணும்னா இங்க இருக்கக்கூடிய சாதி ஒழிஞ்சாகும். தமிழர் மெய்யியல் கோட்பாடு பண்பாட்டு புரட்சி சார்ந்தது அப்படிங்கறத வந்து நீங்க பல மடங்களை பேசியவர் தான். ஆனால் களங்கள்ல இந்த விருத சித்துக்கள் வந்து கொண்டு போகணும் நீங்க நினைக்கிறீங்க? முருகன் வழிபாடு தமிழர் வழிபாடுன்னா அதுதான் இந்து வழிபாடு. தோப்பா வந்து எல்லாமே தமிழர்களுடையது. அதுதான் ஒரு காலத்துல அப்படி இருந்து களவாண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. களவாண்டுட்டாங்க. கடவுள் வழிபாட்டை வந்து நான் இந்து பண்பாட்டை எதிர்க்கிறேன், ஆனா அதுக்காக நான் முருகன் வழிபாட்டை கையில் எடுக்கிறேன். நான் இந்து பண்பாட்டை எதிர்க்கிறேன், அதுக்காக நான் வந்து மாட்டுக்கறி திங்க போறேன். பட்டியல் சமூக மக்களினுடைய சிக்கல்கள் குறித்து பேசும்போதெல்லாம், அவர்களுக்கென்று ஒரு நெருடல் வரும்போதெல்லாம், திருமாவளவன் கருத்தை சொன்னாரா, திருமாவளவன் எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் கேட்காமலே கருத்துக்கள் சொல்லிடுறீங்க, களத்துக்கு போயிருங்கிறது வேற. ஆனால் அப்படி தொடர்ந்து எழுப்பப்படக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, திருமாவளவன் அவர்கள் பொது சமூகத்திற்கு பேசக்கூடிய விஷயங்கள், பொதுத் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுப்படுத்துறதா இல்லையா, அதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இல்லை, அது ஒரு வகையில் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இவர் வந்து இந்த மக்களுக்காக போராடக்கூடியவருங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்காரு, இவர் என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களிடத்தில் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த எதிர்பார்ப்பு தவறில்லை. ஆனால் குதர்க்கமாக சில பேர் ஏதோ என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறதா நினச்சிட்டு அந்த கேள்வி எழுப்புகிறாங்க. அதாவது இவர் திமுக கூட்டணியில் இருக்கார், இப்போ என்ன இவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு எனக்கு எதுவும் அவங்க வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி, ஒரு கிடுக்கு இப்படி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு இருமாப்பிளம் வந்து எழுப்புகிறாங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்னென்னா, என்னுடைய வளர்ச்சியில் கிஞ்சித்தும் அக்கறை காட்டாதவன், என்னை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறத மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல், இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் குதர்க்கவாதமாக பேசுகிறாங்க. அதில் ரெண்டு வகை இருக்காங்க. ஒன்று நேரடியாக என் மீது காழ்ப்பை கொட்டுவது, வெறுப்பை கொட்டுவது. இன்னொருத்தர் என் மூலமாக திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தரணும். இந்த திமுகவுக்கு நெருக்கடி தரணுங்கிற எண்ணிக்கை தான் அதிகம் என்னை பார்த்து கேள்வி எழுப்புறவங்க. என்ன பிடிக்காமல் செய்கிறவங்கிறதுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவு தான், அது ஒரு சிலர் பண்ணுறாங்க. நான் எனக்கு அதில் ஒன்றும் நான் என்னை குறைச்சி மதிப்பிட்றாங்கன்னோ அல்லது என்னை பொது சமூகத்து தளத்திலிருந்து என்னை வெளியே இழுக்க பார்க்குறாங்கன்னோ நான் நினைக்கிறேன். நீங்கள் ஓபிசி சொல்கிறாங்க பேசுகிறீங்க, எல்லாருக்காகவும் பேசுகிறீங்க, அது வந்து மறக்கடிக்கப்படுதா மறைக்கப்படுதா நான் கேட்குறேன். திட்டமிட்டு அது அவர்களால் என்னை வெளியேற்றவும் முடியாது, என்னை மறைக்கவும் முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னுடைய எனக்கு வந்து ரொம்ப ஐ ஆம் வெரி கிளியர், என்னுடைய ஃபீல்டு என்ன, என்னுடைய டார்கெட் என்ன, என்னுடைய பிரின்சிபல் என்ன, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு யார் இது வந்து சொல்லி கொடுத்து நான் திருப்பி சொல்லக்கூடிய கிளிப்பில்லை கிடையாது. இதை இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னால் நான் எங்கேயாவது ட்ராப்பில் மாட்டுவேன். நான் ரொம்ப எனக்கு என்னுடைய கொள்கை கோட்பாட்டில் கிளாரிட்டி இருக்குது. நான் இதை நோக்கி தான் பயணப்பட போகிறேன், இந்த களத்தில் தான் நிற்பேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தொடக்கத்தில் இருந்து. நான் முதன் முதல்ல தன்னந்தனியாக உட்கார்ந்து கொடியினுடைய கொள்கை விளக்கத்தை எழுதும்போது ஐந்து கொள்கை முழக்கங்கள் எழுதினேன். அதில் ஒன்று சாதி ஒழிப்பு. உலகத்திலேயே எந்த ஒரு அமைப்பும் டிக்ளேர் செய்யாத ஒரு கொள்கை அது. சாதி ஒழிப்பை பேசுவாங்க எல்லாரும், சாதி ஒழிப்பை கொள்கை முழக்கமாக உள்வாங்கி கொண்டது கிடையாது எந்த அமைப்புக்குமே, ஈவன் லெஃப்ட் பார்ட்டிஸ் கூட. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டுங்கிறது அவங்க களத்தில் பேசுவாங்க, அவங்களுடைய கொள்கை வரையறைக்குள்ளே இருக்காது. நாங்கள் இதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு திராவிட இயக்கங்களும் வந்து சமூக நீதியை பேசுவாங்க, ஆனால் சாதி ஒழிப்புங்கிறது வந்து கொள்கை முழக்கங்களை சேர்த்தது கிடையாது. ஆனால் கொள்கை முழக்கங்களில் முதல் முழக்கமாக சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. ரெண்டாவதாக மொழிவழி தேசியம், அதான் தமிழ் தேசியம். மூணாவதாக வந்து பெண் விடுதலை, அடுத்து பாட்டாளி வர்க்க விடுதலை, அப்புறம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இந்த அஞ்சுக்குள்ளே வந்து என்னுடைய அரசியல் முழுமையாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது அஞ்சும் தவிர்க்க முடியாத முரண்களாக சமூகத்தில் இருக்குது. நம்முடைய தேசத்திற்கும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடு, உழைக்கிற வர்க்கத்திற்கும் சுரண்டுகிற வர்க்கத்திற்கும் இடையிலான முரண்பாடு, வர்க்க முரண்பாடு, அது
தேகாதிபத்திய முரண்பாடு, இது வர்க்க முரண்பாடு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான முரண்பாடு, பாலின முரண்பாடு. இந்தியாவுக்குள்ளே நாம் ஒரே தேசம்னு சொல்லிக்கிட்டாலும் பல மொழிகள் பேசக்கூடிய தேசிய இனங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தமிழுக்கு மட்டும் கிடையாது. அதனால்தான் மொழி வழி தேசியம் நான் சொல்கிறேன். அது எல்லா மொழிகளும் வழி தேசியத்தையும் உள்ள, தெலுங்கு தேசியம் இருக்குது, கன்னட தேசியம் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குன்னா மலையாள தேசியம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மொழியும் அந்த மொழியை பேசக்கூடிய இனமும் அவர்களுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கான மொழி உரிமை, இன உரிமை, அவங்களுடைய தனித்தன்மை, அவங்களுடைய பாரம்பரியம், அவருடைய பண்பாட்டு உரிமைகள், இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். அப்போது அந்த மொழிவழி தேசியம்ங்கிறது இது எல்லாம் சாத்தியமடைந்த ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய சாதி ஒழியாகணும். சாதி ஒழியாமல் தமிழ் தேசியம் கிடையாது, சாதி ஒழியாமல் பெண் விடுதலை கிடையாது, சாதி ஒழியாமல் வர்க்க மீட்சி கிடையாது, பாட்டாளி வர்க்க விடுதலை கிடையாது, சாதி ஒழியாமல் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா சாதி மனிதனை துணுக்கு துணுக்குகளாக கூறுபட்டு வைத்திருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனையும் கூறுபட்டு வைத்திருக்கிறது. மேல் சாதி கீழ் சாதி மட்டும் கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சாதி இருக்குது, ஒரே சாதிக்குள்ளே சாதி இருக்குது. ஒரே சாதின்னு சொல்லிங்கன்னா உட்சாதி, நீ எந்த எந்த வகையரா அந்த வகையரான்னு பார்ப்பன சாதிகளுக்குள்ளேயே பாகுபாடு இருக்குது, தீண்டாமல் இருக்குது. அப்போது எந்த வகையிலுமே தமிழனாகவும் ஒருங்கிணைய முடியாது, பாட்டாளியாகவும் ஒருங்கிணைய முடியாது. நீ ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத வகையில் அங்கே சாதி வந்து ஒரு பெரிய இக்கட்டாக இருக்குது, ஒரு தடையாக இருக்குது. உங்களை அப்படி சொல்கிறதுல தான் வெறும் அவதூறாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் என்னை இந்த மாதிரி விமர்சிக்கிறவர்களை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்களே தவிர நான் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன். இறுதியாக ஒரு கேள்வி, நேர்காணல இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறான் நினைக்கிறேன். மொழிவழி தேசியம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதில் பிரபாகரன் அவர்களும் முன்னிறுத்திய மொழிவழி தேசியம், தமிழ் தேசியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தமிழ்நாட்டு களங்களில் ரொம்ப அதிகமாக முழங்கிய ஒரு முக்கியமான ஒரு நபர். அதில் வந்து தமிழர் மெய்யியலையும் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற நினச்சது உண்டா? தமிழர் மெய்யியல் கோட்பாடு பண்பாட்டு புரட்சி சார்ந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பல மடைகளில் பேசியவர் தான், ஆனால் அதை களங்களில் இன்னும் விருதசத்துக்கள் வந்து கொண்டு போகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் வந்து ஒரு பெரிய ஆம்பிகுட்டி இருக்குது, அதாவது ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா இங்கே தமிழர் மெய்யியல்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்துத்துவ பண்பாடு அப்படியே கலந்து போயிருக்கு. நீங்கள் முருகன் வழிபாடு தமிழர் வழிபாடுன்னா அதுதான் இந்து வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தமிழர் வழிபாடுன்னா அதுதான் இங்கே இந்து பண்பாடாக மாறி இருக்குது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குல வழக்கம் இருக்குது, எங்கள் சாதி வழக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதுதான் தமிழர் வழக்கம் நீங்கள் சொல்லினா அது வந்து உடனே அவன் இந்து அதை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்குவான். தோப்பா வந்து எல்லாமே தமிழர்களுடையது, அதுதான் அது ஒரு காலத்தில் அப்படி இருந்து களவாண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. களவாண்டுட்டாங்க, களவாண்டுட்டாலும் அவனுக்கான உரிமையாக வந்து பாத்தியப்படுத்திக்கிட்டான்ல. இன்றைக்கி நீங்கள் எதை பிரித்து நீங்கள் இதுதான் தமிழர் மெய்யியல், இதுதான் வந்து இந்துக்களின் மெய்யியல்னு சொல்லுவீங்க. தமிழனும் இந்து தான், இந்துவும் தமிழன் தான்ங்கிற அளவுக்கு இரண்டரை கலந்துட்டான். எஸ், அப்போ இரண்டரை கலந்த இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பண்பாட்டு ரீதியாக உள்ள நுழைவு நினைச்சா ஒன்று அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட எதிர் பண்பாட்டை கையில் எடுக்கணும். ஓகே, இப்போ எதிர் பண்பாடுங்கிறது வந்து கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாட்டுக்கு கடவுள் இல்லைங்கிறது தான் எதிர் பண்பாடு. கடவுள் வழிபாட்டை வந்து நான் இந்து பண்பாட்டை எதிர்க்கிறேன், ஆனால் அதுக்காக நான் முருகன் வழிபாட்டை கையில் எடுக்கிறேன், நான் இந்து பண்பாட்டை எதிர்க்கிறேன், அதுக்காக நான் வந்து மாட்டுக்கறி திங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவனி பசுவை தெய்வமாக்கும் புரியா, நான் பசுக்கறி சாப்பிட போகிறேன். இது இப்படி வந்து அந்த கலாச்சார தளத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த முடியாது. அப்போது அந்த விஷயத்தில் நாம் இப்போ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா சமூக நீதியை வென்றெடுப்பது. சமூக நீதி தான் சமத்துவத்திற்கான வழிமுறை. வயா மீடியா டு அட்டைன் ஈக்குவாலிட்டி, எஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் தான் வயா மீடியா. நீங்கள் சமூக நீதியை வென்றெடுப்பதன் மூலம் தான், அதை தக்க வைப்பதன் மூலம் தான் நாம் எம்பவர் ஆக முடியும். எம்பவராக தான் நான் எட்டாம் வகுப்பு வரலும் எங்கள் அப்பா அம்மா சொன்னபடி சாமி கும்பிட்டு இருந்தேன், பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்குள்ளே ஒரு உலகத்தை நான் உருவாக்கிக்கிட்டு கடவுள் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல். இப்போ எனக்கு அந்த உலகம்லாம் காணாமல் போயிடுச்சு. பேய் உலகம் ஒன்று இருந்துச்சு எனக்குள்ளே, பிசாசு உலகம் இருந்துச்சு எனக்குள்ளே, இருளை பற்றி பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு பய மன நிலை உளவியல் எனக்குள்ளே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு உலகம், இப்படி நடந்து போனால் இந்த மரத்தில் இந்த பேய் இருக்குது, இப்படி நடந்து போனால் இந்த மரத்தில் இந்த பிசாசு இருக்குது, இந்த ஊரில் அதெல்லாம் நிறைய கதைகள் உண்டு. இப்போ நான் அதிலிருந்து விடுபட்டுருக்கிறேன். இப்போ நான் எந்த கடவுள் மீதும் அல்லது எந்த சாத்தான் மீதும் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. அதனால் அந்த உணர்வு உள்ளவர்களை நான் எந்த இடத்துலையும் அவமதிச்சது கிடையாது. எஸ், அப்போ சமூக நீதி என்பது நம்மை வந்து எம்பவர் பண்ணும். எம்பவராக உங்களுக்கு சயின்ஸ் புரியும். சமூக நீதி தான் அதுக்கு அடிப்படை. சமூக நீதியை மட்டும் நீங்கள் வந்து
ஒரு கொள்கையாக கோட்பாட்டாக உள்வாங்கிக் கொண்டு சமூக நீதி சக்திகள் அனைவரையும் ஜனநாயக சக்திகளாக ஒருங்கிணைக்கக்கூடிய களத்தில் நிற்பது தான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற முதன்மையான சவால். அதுதான் என்னுடைய நிச்சயமாக உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு விஷயங்களை கலந்துரையாடல் செய்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.